ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஸ்ருதிபத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் உள்ள சாஃப்ட்வேர்ஸ் கலெக்ஷன் என்னங்கிறத தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப அதிகமான சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது, ஒரு 8 சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதான் சரி, அது ஒரு வீடியோவாக போட்டு உங்கள் எல்லாருக்கும் காமிக்கலாமேன்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. எங்கள் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் வீட்டில் உள்ள ஃபஸ்ட்டு டாய்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் உள்ள ஃபஸ்ட்டு சாஃப்ட் டாய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இது தான். இதோ இந்த ரெட் கலரில் பொம்மை, இது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கீச்சேனில் இருக்கும்ல இந்த பொம்மை தான். இதை நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்து ஆசைப்பட்டு வாங்கினது. அதுக்கப்புறமா அந்த கீச்சேன் கொஞ்சம் கலர் மாதிரி சுத்துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கீச்சேன் மட்டும் எடுத்துகிட்டு இந்த பொம்மையை மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை, எனக்கு ரெட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பொம்மையை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். இதோ இந்த ரெட் கலர் பொம்மை, இதுதான் எங்கள் வீட்லேயே இருக்கிற குட்டி பொம்மை. செகண்டு குட்டி பொம்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த பொம்மை வந்து நாங்கள் வாங்கலை. இது வந்து என் பையனுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கும்போது இந்த பாபா சூட்லாம் போடுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸில் இது வந்து முன்னாடி இதோ இப்படி பொம்மை வச்சுருக்கும். அந்த ட்ரெஸ்ஸோடு தான் அந்த ட்ரெஸ் வந்து இப்போ என் பையனுக்கு பத்தலை. அதனால வந்து இந்த பொம்மை மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த பொம்மை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பப்போ எடுத்து எடுத்து விளையாடுவான். அதனால இந்த பொம்மையை வந்து நல்லா பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம். தேர்டு சாஃப்ட் டாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் பாபா வந்து தம்பி பிறந்தப்போ வீட்டுக்கு வாங்கிட்டு வரணுங்கிறதுனால இந்த பொம்மையை வாங்கிட்டு வந்தாங்க. இது குட்டி பொம்மை தான், இருந்தாலும் அழகாக இருக்கும். இந்த நல்லா புஷ் புஷ்னு இருக்குமா, சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணி அந்த சின்ன தவளை ஆரம்பிக்கும் போது செய்யும்போது இதை வச்சு தான் பிடிக்க வருவா செய்வோம். அதனால் இந்த இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கலர் தான் டல் ஆகிடுச்சு. மற்றபடி இந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடுத்த சாஃப்ட் டாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த மினியன் பொம்மை. இது வந்து நான் வாங்கலை, இது எங்கள் சுமதி அக்கா வந்து, எங்கள் பெரிய அக்கா வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்காக வாங்கி கொடுத்தாங்க. என் பையன் வந்து அங்கே வீட்டுக்கு போகும்போது இதை தூக்கிட்டு வந்துட்டான். அதனால் நான் வாங்கலை, அங்கேருந்து தூக்கிட்டு வந்தது. இந்த மினியன் பொம்மை அழகாக இருக்கும். இது வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஷோகேஸில் தான் வச்சுருக்கோம். அதனால தான் இந்த பொம்மை இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டான். ஆனால் இந்த மினியன்ஸ் வந்து நான் கொஞ்சம் நிறையா வீடியோஸ் இது எல்லாமே வைப்பேன்னா, அதனால் எனக்கு இந்த மினியன் பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். அடுத்த சாஃப்ட் டாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ டோரிமான். இந்த டோரிமான் வந்து என் பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு கிஃப்டாக வந்தது. எங்கள் பாபாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க டோரிமான். என் பையனுக்கு வந்து ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும். இது ப்ளூ கலரில் இருக்கிறதுனால இந்த பொம்மை வந்து ரொம்ப ஃபேவரெட். என் பையன் வந்து அதிகமாக பொம்மையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டான், அவன் வந்து டாய்ஸே அதிகமாக எடுத்து விளையாட மாட்டான். இந்த பாத்திரம்லாம் இருக்குல்ல, இந்த வடைச்சட்டி, இட்லி சட்டி, குக்கர் இதெல்லாம் வச்சு தான் விளையாடிட்டு இருக்கோம். அதனால பொம்மை எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் சும்மா அப்படியே தான் இருக்கும், சும்மா பார்த்துப்பான். ஆனால் எல்லா பொம்மையும் எடுத்து கொடுத்தோன்னே இந்த பொம்மையை மட்டும் கரெக்டாக வந்து எடுத்துப்பான். ஏன்னா அவனுக்கு ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பொம்மை தான் அவனோட ஃபேவரெட். நெக்ஸ்ட் பொம்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த பொம்மை. இந்த பொம்மை வந்து எங்கள் அக்காவும் பாபாவும் தம்பி பிறந்தப்போ பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு பார்க்க வரும்போது சும்மா வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இந்த பொம்மை வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து லைட் பிங்க் கலரில் இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கும். இந்த எந்த பொம்மையுமே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா தம்பி யூஸ் பண்ண மாட்டான் பையன். அதனால் இது எல்லாமே சும்மாவே தான் இருக்கும், கவர் போட்டியே தான் வச்சுருப்பேன். இந்த வீடியோ காட்டலாங்கிறதுனால கவரே பிரிச்சிருக்கேன். இது வந்து லைட் பிங்க் கலர் இருக்குமா, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த புசு புசுன்னு இல்லாமல் கொஞ்சம், அது எதுக்காகன்னா வந்து குழந்தையாக இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா வாயிலேயே இது வச்சுட்டாங்கன்னா அது வாய்க்குள்ளே போயிடும், அப்புறம் எது லூஸ் மோஷன் போயிடுமோனு சொல்லிட்டு பயந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக உள்ள மாதிரி வாங்கிட்டு வந்தால் இந்த பொம்மை. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பெரிய பொம்மை. இதோ இந்த பிங்க் கலர் தேடி. இந்த பிங்க் கலர் தேடி வந்து என் பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எங்கள் பாபாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அந்த எப்படி சொல்கிறது, ஊரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த கிரிக்கெட் விளையாட போகிறவங்க, அந்த கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே இதை சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து நல்லா 3 feet நினைக்கிறேன், இவ்வளோ தூரம் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, இதோட கண்ணு தான் பிஞ்சு போச்சு. நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த கண்ணு தனியாக கழுந்து விழுந்துருச்சு. நான் இன்னும் ஒட்டவே இல்லை, கவருக்குள்ளேயே இருந்ததுனால பிரிக்கவே இல்லை. என்னாச்சுமா இப்படி ஒட்டி ஒட்டி வச்சுப்பேன். இது வந்து ஒரு 3 feet இருக்கும், இது சூப்பராக இருக்கும். இந்த பொம்மை செம்ம சாஃப்டாக இருக்கும். இது இந்த சாஃப்ட்
தாத்தாய் வந்து எங்க பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாருமே சேர்ந்து தம்பியோட பர்த்டேக்கு கிஃப்டை வாங்கி கொடுத்தாங்க. இடிஷன் வந்து எங்க பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட், எல்லாரும் வீட்டுக்கு போய் ஜாலியாக விளையாடிட்டு வருவோம். அதனால அதை வந்து பக்கத்து வீட்டு பையன் தேடி தேடி வாங்கி கொடுத்தான். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லா அந்த பர்பிள் கலர்ல இருக்கா, சூப்பராக இருக்கும், இது பார்க்கவே நல்லாயிருக்கும். எங்க வீட்டோட லாஸ்ட் டாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதோ இவர் தான். இதுதான் என்னோட பையன் யுதிஷ்டிரன். இவன் தான் எனக்கு எப்போவுமே டாய். இவன் வந்து எந்த டாய்ஸும் எடுத்து விளையாட மாட்டான், ஆனால் இவனை வச்சு தான் நான் விளையாடுவேன் எப்போவுமே. இவருக்கு வந்து டாய்ஸ்னா கொஞ்சம் பாப்பாவான், இது பாப்பாவான், இதுவும் பாப்பாவான். நான் இவரை வச்சுதான் விளையாடுவேன், இவர் தான் என்னோட டாய். அவ்வளோதான், எங்கள் வீட்டில் உள்ள டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.